Let the celebrations begin. பெரியப்பாவை எதிர்த்து களமிறங்கும் மகன். பவார் குடும்பத்தின் கோட்டை பாராமதியை கைப்பற்றப் போவது யார்? குடும்பத்திற்குள் நுழைந்த அரசியல் வெல்லப்போவது மகனா தந்தையா? மகாராஷ்டிரால வரக்கூடிய நவம்பர் 20ஆம் தேதி ஒரே கட்டமா சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு. என்னதான் சட்டப்பேரவை தேர்தல் ஒட்டுமொத்தமா யார் ஆட்சியை பிடிக்க போறாங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும், அதையெல்லாம் காட்டியும் ஒரே ஒரு தொகுதி பாராமதியை வெல்லப்போவது யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் மகாராஷ்டிரால இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி என்ன பாராமதி தொகுதியில நடக்குது, அதுதான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். மகாராஷ்டிரா மாநிலத்துல புனே மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொகுதி தான் பாராமதி. இந்த பாராமதி தொகுதிங்கிறது பவார் குடும்பத்துடைய கோட்டை. 1962ல இருந்து சரத்பவார் தொடர்ந்து இந்த பாராமதி தொகுதியில வெற்றி பெற்றுட்டே இருந்தாரு. அதற்கு பிறகு 1991ல இருந்து அஜித் பவார் இந்த தொகுதியில நின்று இப்ப கடந்த 2019 தேர்தல் வரைக்கும் அவரு தான் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ என்சிபி அதாவது தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் சரத்பவார்னு ரெண்டு பேரோட தலைமையில ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அஜித் பவார் வந்து பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுடனும், சரத்பவார் காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவுடையும் இருக்காங்க. மகா விகாஸ் மற்றும் மகா யுதி கூட்டணின்னு ரெண்டு கூட்டணிகள் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கூட்டணியில அஜித் பவார் தலைமையிலான, அதாவது அஜித் பவார் மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வராக இருக்காரு, அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ்க்கு தான் கடிகார சின்னம் எல்லாமே அவங்களுக்கு தான் வந்து உச்சநீதிமன்றமும் சரி எலெக்ஷன் கமிஷனும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சரத்பவார் தலைமையில ஒரு தேசியவாத காங்கிரஸ் இருக்காங்க. இப்போ இந்த பாராமதி தொகுதியில இந்த முறை போற்றி போட போறது யாரு அப்படிங்கிறப்போ, ரெண்டா பிரிஞ்சு முதல் தேர்தல் பாராமதி சட்டப்பேரவை தேர்தல களமிறங்குறாங்க. அப்போ பவார் தொகுதிக்கான கோட்டையா இருக்க பாராமதியில யாரு போட்டி போட போறாங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இங்கே அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ்லேருந்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய அஜித் பவாரே களமிறங்குறார். இந்த பக்கம் சரத்பவார் யாரை களமிறக்குவாருங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தப்போ, அஜித் பவாருடைய சகோதரர் மகன் உகேந்திர பவாரை களமிறக்கியிருக்கிறாரு சரத்பவார். இப்போ தந்தையா மகனா அப்படிங்கிற போட்டி தான் பாராமதியில் நிகழ்ந்து யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அங்கே எழுந்திருக்கு. நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலையும் பாராமதி தொகுதி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு தொகுதியா இருந்தது. ஏன் அப்படின்னா, சரத்பவார் அவங்களுடைய மகள் சுப்ரியா சுலேவை அந்த தொகுதியில நிறுத்தியிருந்தாரு. அஜித் பவார் அவங்களுடைய மனைவி சுனேத்ரா பவாரை தன்னுடைய சகோதரிக்கு எதிர்த்து வந்து களமிறக்கியிருந்தார். அப்போ சுப்ரியா சுலே 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல பாராமதி தொகுதியில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அப்போ அஜித் பவார் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இந்த முறை தவறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டுருச்சு. என்னதான் தேர்தல் அரசியலா இருந்தாலும் என்னுடைய சகோதரியை எதிர்த்து நான் என்னுடைய மனைவியை களமிறக்கி இருக்க கூடாது. என்னைக்குமே குடும்பத்துக்குள்ள அரசியல் வரவே கூடாது. இது எங்க மக்களவை அந்த கமிட்டி முடிவு பண்ணினதுனால என்னால ஒன்றும் பண்ண முடியல, ஆனா இது தப்பு, இதை பண்ணியிருக்க கூடாது. இதை சொன்னது அஜித் பவார். அதனால சட்டப்பேரவை தேர்தலில் அவர் களமிறங்க மாட்டாரு அப்படின்னு இருந்தது அவருடைய மைண்ட் செட்டுமே அப்படிதான் இருந்தது. அவர் களமிறங்குற மாதிரியான ஒரு இதில் இல்லை பாராமதி தொகுதியில். ஆனால் அவருடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து, அது வந்து நமக்கான ஒரு கோட்டையாக இருக்குது, 1991ல இருந்து தொடர்ந்து நீங்கள் அங்கே நிற்கிறீங்க, ஸோ இப்போ நீங்கள் அங்கே விட்டுட்டீங்க அப்படின்னா அது நமக்கான கோட்டையாக இருக்காது, அது வந்து ஃபுல்லாக வந்து சரத்பவாருக்கானதாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சி தலைவர்கள் எல்லாரும் சொன்னதற்கு இணங்க தான் இப்போவுமே அஜித் பவார் அங்கே இறங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வரைக்குமே அவரு சரத்பவாரை எதிர்த்து கடுமையான எந்த விதமான ஒரு விமர்சனத்தையும் வச்சதில்ல. கேள்வி கேட்டாலுமே கூட இருக்கிறவங்க, அதாவது உங்க கூட்டணியில் இருக்க ஏக்நாத் ஷிண்டேவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும், சரத்பவார் மேல இது மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு கூட, விமர்சனங்களை கூட்டணியில் இருக்கிறவங்க வைக்கும் பொழுது பார்த்து வார்த்தைகளை பயன்படுத்தணும், நான் இது சம்பந்தமா கூட்டணியில பேசுவேன் அப்படின்னும் அஜித் பவார் சொல்லியிருந்தார். எந்த குடும்பத்துக்குள்ள அரசியல் வரக்கூடாது அப்படின்னு மக்களவை தேர்தல் முடிஞ்சு அஜித் பவார் சொல்லியிருந்தாரோ அதே குடும்பத்துக்குள்ள இப்போ அரசியல் வந்திருக்கு. அதுவும் அஜித் பவாருக்கே வந்திருக்கு. நேரடியா அஜித் பவாரும் யுகேந்திர பவாரும் களமிறங்குறாங்க. யுகேந்திர பவார் அதாவது என்சிபி ரெண்டா பிரிஞ்சு சரத்பவார் தனியா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றாரு. அந்த ஆபீஸ் ஓபன் பண்றப்போ அந்த ஆபீஸை பாக்குறதுக்கு யுகேந்திர பவார் போறாரு. ஆபீஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க அரசியலுக்கு வர போறீங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் அரசியலுக்குலாம் வரல, இது மாதிரி கட்சி ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது, அதனால நான் பாக்குறதுக்கு வந்தேன். எப்பவுமே என்னுடைய தாத்தாக்கு அதாவது சரத்பவாருக்கு என்னுடைய ஆதரவு அப்படிங்கிறது உண்டு, அவர் எந்த நேரத்துல என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி யுகேந்திர பவார் குறிப்பிட்டிருந்தார்.
என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படிங்கிறது தான் இப்போ 2024 சட்டப்பேரவை தேர்தலில் சரத்பவார் நீங்கள் களமிறங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பேர் யுகேந்திர பவாரும் களமிறங்கியிருக்கார். முதல் தேர்தல் வெற்றி பெற்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். ஆனால் யுகேந்திர பவாருக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா 2024 இப்போ முடிஞ்ச மக்களவை தேர்தலில் பாராமதி தொகுதியில் நம்ம சொன்ன மாதிரி சுப்ரியா சுலே வின் பண்ணியிருந்தாங்க. சுப்ரியா சுலேவுக்காக அந்த தொகுதி முழுக்க நிறைய ஒர்க் பண்ணதில் மிக முக்கியமான ஆள் வெற்றிக்காக துணை நின்றதுனா வந்து யுகேந்திர பவாரை சொல்லலாம். அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அந்த தொகுதி முழுக்க மக்களவை தொகுதி முழுக்க பண்ணினாலுமே அதுலேயும் குறிப்பாக இந்த பாராமதி அசம்பிளி கான்ஸ்டிடியன்ஸ் சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் 48,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் லீடிங்கில் இருந்தாங்க சுப்ரியா சுலே. மொத்தமாக மக்களவை தொகுதி முழுக்க பார்த்தோன்னா 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து சுப்ரியா சுலே வின் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த பாராமதி தொகுதியில் மட்டும் 48,000 வாக்குகள் வித்தியாசம். அந்த அளவுக்கு அந்த தொகுதியில் வந்து யுகேந்திர பவார் வந்து வேலை செஞ்சுருந்தார். ஸோ இப்போ தான் அந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அவர் அங்கே களத்தில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இது கண்டிப்பாக அவருக்கு வந்து இந்த தேர்தலில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் அஜித் பவாருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் துணை முதல்வர், அவர் தான் வந்து அவருடைய கட்சி அதாவது அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸுடைய முகமாக பார்க்கப்படுறவரும் அஜித் பவார் தான். அதனால் அவர் தலைமையில் அவருடைய கட்சி சார்பாக யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் எல்லா தொகுதிக்கும் போய் வாக்கு சேகரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அஜித் பவாருக்கு இருக்குது. அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸில் மூத்த தலைவர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய மனைவி அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து பாராமதி தொகுதியில் அஜித் பவாருக்காக வேலை செய்வாங்க. அவர் முதல் நாள் வருவார், வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்போ ஒரு பெரிய ரோட் ஷோ நடக்கும். அந்த ரோட் ஷோவுக்கு அப்புறம் வந்து அவர் அந்த தொகுதிக்கு வரதோ பிரச்சாரம் பண்ணுறதோ இருக்கிறது வந்து மிக கடினமான ஒரு விஷயம்தான். இறுதியாக லாஸ்ட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் நடக்கும். இது மட்டும்தான் அஜித் பவார் அங்கே ஃபீல்டுக்கு வந்து வேலை செய்கிறதா இருக்கும். மற்றபடி கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், அவருடைய உறவினர்கள் தான் வந்து பாராமதி தொகுதியில் வேலை பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ யுகேந்திர பவார் எலெக்ஷனுக்கு அவங்க வந்து சுப்ரியா சுலேக்காக வந்து வேலை செஞ்சிருக்காரு. இப்போ அந்த தொகுதியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு. ஆனா இந்த பக்கம் அஜித் பவார் பார்த்தோன்னா களத்துக்கு வர்றதே கஷ்டம் அப்படிங்கிறதுனால பாராமதி தொகுதி யுகேந்திர பவாருக்கு சாதகமா போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அட் த சேம் டைம் இவர் வந்து அந்த கட்சியுடைய தலைவர். 1991 தொடர்ந்து அந்த தொகுதியில் வந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கான வாய்ப்புகள், அவருக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருக்கு. ஸோ மகாராஷ்டிரால எத்தனை தொகுதிகள் இருந்தாலும் நட்சத்திர தொகுதிகளில் இது எல்லாத்துக்கும் மத்தியில் பவார் குடும்பத்தோட கோட்டை, தொடர்ந்து இத்தனை வருடமாக சரத்பவாரும் அஜித் பவார் மட்டுமே ஆட்சி செஞ்ச அந்த பாராமதி தொகுதிங்கிறது இப்போ அஜித் பவாருக்கா யுகேந்திர பவாருக்கான்னு பவார் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதுனால இது தந்தைக்கா மகனுக்கா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. பொங்கல் கொண்டாடு தச்சு நைசல்ஸ் ஆடைகளுடன் லெட் அஸ் செலிப்ரேஷன்ஸ் பிகின்.